தமிழா மீண்டு வா, மீண்டும் வா. வணக்கம், வந்தனம். போன எபிசோட்ல தமிழ் திரைப்பட வரலாறு பகுதி ஒன்று பார்த்தோம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து சினிமாவை பற்றி பேசினா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ அதனுடைய பார்ட் டூவை பார்ப்போம். எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்ற அமெரிக்கர் நிறைய தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணார். தமிழர்களின் இதயத்தில் இன்னைக்கும் நிரந்தர சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கும் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆரின் முதல் திரைப்படமான சதி லீலாவதி இப்போ வந்தது இல்லை, கமல் நடிச்சது இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்திய சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் இயக்குனர் அவர் தான். பிரபல வார இதழான ஆனந்த விகடன்ல எஸ் எஸ் வாசன் சதி லீலாவதியோட கதையை எழுதினார். இந்த படத்துல எம்ஜிஆர் நடிச்சார். பிரபலமான இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு, அதுல பஞ்சு சார் தான் இந்த படத்துக்கான கதவசனத்தை எழுதினார். எம் கே தியாகராஜ பாகவதர், சந்தான லட்சுமி இவங்க நடிச்ச அம்பிகாபதின்ற படம் 1937 வெளியாச்சு. எல்லிஸ் கே டங்கனின் இயக்கத்துல தியாகராஜ பாகவதர் திரையுலகின் காதல் மன்னன், அதாவது ஜெமினி சார், கமல் சார் எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாலே இந்த பட்டத்தை தியாகராஜ பாகவதர் வாங்கிட்டார். எல்லிஸ் கே டங்கனும் அவருடைய திரைப்படங்கள்ல புதிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது இந்த இருப்பு பாதை போன்ற அமைப்புல நகர்ந்து கொண்டே படக்காட்சிகளை பதிவு செய்யும் ட்ராக் அண்ட் ட்ராலி, அந்த இதை முதல்ல யூஸ் பண்ண பெருமை அவருக்கு தான். ஒரு வண்டி மேல மேடை அமைத்து அதுல காட்சி பதிவு கருவியான கேமராவை வச்சு நிறைய காட்சிகளை ஒளிப்பதிவு செஞ்சாரு. அப்பெல்லாம் குதிரைகள்ல கதாபாத்திரங்கள் வேகமாக செல்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வியப்புடன் பரவசமா இருக்கும். 1940 அவர் சகுந்தல அப்படின்ற சினிமாவையும் 1945 மீரா அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணார். இந்த ரெண்டு படத்திலயும் பாத்தீங்கன்னா திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்க தான் கதாநாயகியா நடிச்சாங்க. அதுலயும் மீரான்ற திரைப்படத்துல எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்க ஃபேஸ்ல வந்து பல விளக்குகள் மூலம் ஒளி மழை பெய்து, லைட் ஷவர்ஸ், அவங்க ரொம்ப கிட்டத்துல இருப்பது போல ஒரு பிரமையை அவர் உண்டாக்கினார். இந்த சீன்ஸ் எல்லாம் திரை ரசிகர்களின் இதயங்கள்ல பசுமை மாறா நினைவுகளா இருக்குது. பாடல்களையும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில ஒரு சிறப்பா ஒளிப்பதிவு செஞ்சிருந்தார். 1929 ரிலீஸ் ஆன ஊமை படம் கோவலன் அப்படின்ற சினிமால டி பி ராஜலட்சுமி மாதவியாக நடிச்சாங்க. அவர் உஷா சௌந்தரி என்ற படத்துல சித்திரலேகான்ற கேரக்டரையும் ராஜேஸ்வரி என்ற படத்துல ராஜேஸ்வரி மெயின் கேரக்டரையும் ஏற்றார். ரெண்டு படங்களுமே திரு ராஜா சாண்டோவால் இயக்கப்பட்டவைகளாகும். அவரோட முதல் பேசும் படமான காளிதாசிலும் நடித்து பெரும் புகழ் பெற்றார். 1932 ராமாயணம் படத்திலையும் 1933 பள்ளி திருமணம் என்ற படத்திலையும் நடிச்சு அவங்க தான் சினிமாவுடைய குயின், சினிமா அரசி அப்படி எல்லாம் போற்றப்பட்டார். அவர் நடிச்ச படத்துல ஒரு காட்சியை வந்து அப்போதைய பிரதம மந்திரி திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு மெட்ராஸ்ல பார்த்து அந்த காட்சியில வசூலான மொத்த தொகையும் ஒரு அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது. டி பி ராஜலட்சுமியே முதல் பெண் இயக்குனர் அப்படின்ற பெருமைக்குரியவர் ஆவார். அவங்க தான் முதல் லேடி டைரக்டர். அவரே மிஸ் கமலான்ற திரைப்படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் எழுதினார். எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ஏதோ அவங்க தான் பண்ண மாதிரி சொல்லிக்கிறாங்க, எல்லாம் எல்லாமும் அப்போ பண்ணிட்டாங்க. அவருக்கு பின் பி பானுமதியும் ஒரு திரைப்படத்தை இயக்கினார். டி ஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ கட்டினாரு. பெரிய அளவுல வெற்றி படமான சதி அகல்யா 1937 ரிலீஸ் ஆன படம். அவரால் இயக்கப்பட்ட அடுத்த படம் கலப்பு திருமணத்திற்கு ஊக்கம் அளிக்கும் விதமா இருந்தது. பாருங்க, அப்பவே இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆதரிச்சு படம் வந்துருக்கு. 1942 டி ஆர் சுந்தரம் மனோன்மணி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படத்துல மேடை அலங்காரமும் கலையும் சூப்பரா இருந்தது. இந்த திரைப்படத்துல பி யு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம், டி ஆர் ராஜகுமாரி, என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் போன்ற சிறந்த நடிகர்கள் இடம் பெற்றிருந்தனர். என்ன மல்டி ஸ்டார் காஸ்ட் பாருங்க. டி ஆர் ராஜகுமாரி அந்த காலத்துல படம் பாக்குறவங்களோட கனவு தேவதையே ஆனாங்க. வசூல்ல சக்க போடு போட்டது அந்த படம் பின்னி எடுத்துச்சு. 1956 முழு நீள வண்ண திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸால வெளியிடப்பட்டது. படத்தோட ஒவ்வொரு சீனுமே மிகச்சிறந்த மேடை அலங்காரம் செட்டு, சிறந்த ஆடைகள் காஸ்டியூம், விலையுயர்ந்த நகைகள் ஜுவல்ஸ் என சிறப்புற அமைந்திருந்தது. தமிழகம் மெங்கும் எம்ஜிஆர் புகழ் அப்படி அவரோட கேரியர் கிராஃப் பிரமாதமா ஏறிச்சு. அப்போது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எம் என் நம்பியார், பி யு சின்னப்பா, டி ஆர் ராமச்சந்திரன் போன்ற நடிகர்களும், பத்மினி, வைஜெயந்தி மாலா, கண்ணாம்பா, பானுமதி, ஜெயலலிதா உட்பட்ட நடிகைகளும் சிறப்புற்று விளங்கினர். அதாவது இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணினாங்கன்னு வச்சுக்கலாம். டி ஆர் சுந்தரம் இந்த மாதிரி 125 திரைப்படங்களை தயாரித்தார். 1963 காலமான அவரது கலைப்படைப்புகள் காலம் கடந்து என்றும் நிலைத்து நிற்பவைகளாகும். இந்த எபிசோட இதோட ஒரு பிரேக் போட்டுக்கோ. ஏன்னா ரொம்ப நிறைய சொன்னா ஒரே தடியா ஒரு விருந்து சாப்பாடு போடுற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா தான் அது இன்ட்ரெஸ்ட். அடுத்த இதுல
இதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட வரலாறுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நாங்க தொடர்ந்து தரணும்னா நீங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து தரணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காசா பணமா பாத்துட்டே இருக்கீங்களே, ரைட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவ்வளவுதான் நான் கேட்கறோம். இதை செய்ய மாட்டீங்களா நீங்க? தேங்க்யூ, பை பை.